Hi Kaveri News viewers, நம்ம சேனல்ல விஷுவல் எடிட்டர்ஸ் டீம்ல வேகன்சி இருக்கு. இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க உங்க ரெஸ்யூமேய careers@kaverinews.tv என்ற இமெயில் அட்ரஸ்க்கு அனுப்புங்க. வணக்கம். ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் கார்த்திக் மாய்குமார். இந்த ஆன்மா இந்த விஷயத்தை பத்தி நிறைய பேருக்கு இப்போ இருக்க சரியான புரிதல் கிடைக்கல. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவியல் பூர்வமான ஆதாரம் அப்படின்றது இந்த விஷயத்துல ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இந்த விஷயத்துல நிறைய பேர் சயின்டிஸ்டா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன்மா அப்படின்றது இந்த எனர்ஜி ஃபீல்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட சேர்த்துடலாமா, இல்லை இது ஆன்மீகம் சம்மந்தமான ஏதாவது ஒன்றா, இப்படி நிறைய பேர் இதை பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ எதுக்குங்க, இந்த ஆன்மாவுக்கு எடை இருக்கா, இது உடம்புலேருந்து போயிடுச்சு அப்படின்னா மனுஷ உடம்பு எந்தளவு எடையை இழக்குது, இது வரைக்குமே ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. எப்போ அந்த காலகட்டங்களே பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தில் நிறைய பேரோட தேடுதல் இப்போ இருக்கு அதிகரிச்சுட்டு போயிட்டு தான் இருக்குது. நம்ம ஷோவில் எதை எதாவது பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா அப்படின்னா என்ன, இதுக்கான பதிலை தேட முயற்சிக்க போகிறோம். ஆன்மாவை அளவிட முடியுமா, ஆன்மாவை தொட்டு பார்க்க வாய்ப்பு இருக்கா, ஆன்மாவை உருவாக்க முடியுமா, இறந்ததுக்கப்புறம் மூளை மட்டும் செயல்படுது அப்படின்னா எவ்வளோ நேரம் செயல்படுது, ஸோ நம்ம உடம்புல ஆன்மானா மூளையா, இதுக்கெல்லாம் மேலே இந்த ஆன்மாவோட அறிவியல் பின்னணி என்ன, இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த ஷோவில் முழுக்க முழுக்க பேச போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். அமெரிக்காவோட புகழ்பெற்ற இயற்பியலாளராக திகழ்ந்தவர் தான் டங்கன் மேக்டூகல், டாக்டர் டங்கன் மேக்டூகல். இவரோட பேர் கூட அதிகமாக எல்லாருக்கும் பரிச்சயமாக இருந்திருக்காதுங்க. ஆனால் இவர் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோட பேர் இப்போ வரைக்கும் நிலச்சிருக்கு. இதை சொன்னால் நிறைய பேருக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஓ அவராக இவர்னு சொல்லிட்டு. அது பேர் வேறு எதுவுமே கிடையாது, 21 கிராம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது மனுஷ உடம்புல ஆன்மா இருக்கிறதாகவும் இந்த ஆன்மாவோட எடை 21 கிராம் தான் அப்படின்றது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் பண்ணியிருந்தாருங்க. அதனால தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தெரிஞ்ச அளவுக்கு இந்த டாக்டரோட பேர் தெரியல, இதுதான் உண்மை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை எப்படி எடுத்துகிட்டு போனார்னு பார்த்தீங்கன்னா, 4 காசநோய் நோயாளிகள், 1 நீரிழிவு நோயாளி, 1 காரணம் தெரியாத நோயாளிங்க, என்ன டிசீஸ் தாக்குச்சுன்னு தெரில அது மாதிரி ஒரு நோயாளி, இப்படி ஒட்டு மொத்தமாக 4 1 1 6 நோயாளிகளை செலக்ட் பண்ணுறாரு. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த தொழிற்சாலைகள்லாம் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, இண்டஸ்ட்ரியல் பெட் மாதிரி இருக்கும், ஒரு வெயிட்டேஜ் மிஷின் ஒன்று, இந்த மாதிரி தொழிற்சாலை எடை இயந்திரம் ஒன்று தான் வரவழைக்கிறாரு. வரவழைச்சு அது மேலே இந்த 6 பேரையும் ஒருத்தர் பின் ஒருத்தராக படுக்க வைக்கிறாரு. ஒரே டைமில் கிடையாது, ஏன்னா இந்த 6 பேரும் சாகிறது உறுதியாயிடுச்சு, நோய் முத்தி போடிச்சு சாகிறது உறுதியாயிடுச்சு. இவங்க சாகிறப்போ இவங்க உடம்புலேருந்து ஆன்மா வெளியேறுதுல, இதோட எடை என்ன, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அவர் முன்னெடுத்தாருங்க. இந்த ஒவ்வொருத்தராக இறக்குறாங்களே அவங்களோட இறப்பை இந்த மனுஷன் நேர்லேருந்து பார்த்துருக்காரு. இந்த இண்டஸ்ட்ரியல் பெட் மாதிரி ஒன்று சொன்ன பார்த்தீங்களா, வெயிட்டேஜ் அந்த எடையை பார்க்குற ஒரு மிஷின் மாதிரி, அது மேலே ஒருத்தர் ஒருத்தராக சாகிற இறுதி தருவாயில் படுக்க வச்சு அவங்க இறக்கிறத பார்த்து இறக்கும் போது அந்த பக்கம் அந்த வட்ட வடிவில் எடை காட்டுற இயந்திரம் ஒன்று சொன்ன பார்த்தீங்க, இது கூட அட்டாச் ஆகிருக்கிறது, இதை பார்ப்பார். ஸோ இறந்ததுக்கப்புறம் வெயிட் மாறுதா இல்லையா, எடை கூடுதா குறையுதா, இதை நோட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோயாளிகளோட மரணத்தையும் நேரில் பார்த்து இது போல் நோட் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் தனியாக பண்ணலைங்க, இவர் கூட ஒரு அசிஸ்டண்ட்டை ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஒரு நோயாளி பார்த்தீங்கன்னா இறந்த உடனே அவரோட உடம்புல இம்மிடியட்டாக எடை இழப்பு ஏற்படுது. இதை பார்த்து அவர், ஓகே இந்த 6 பேரில் ஒருத்தருக்கு நாம் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்குது, இந்த ஒரு நோயாளி இறக்குறப்போ உயிர் வெளியே போகுது, உடனே வெளியே போகுது, எடை குறையுது அப்படின்ற விஷயத்தோடு கண்டுபிடிக்கிறாருங்க. ஒரு சில நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கப்புறம் எடை கொஞ்சம் நேரம் கழித்து இழக்குது, சில நிமிடங்களுக்கு பிறகு அதே உடம்புல எடை இன்னும் கூடுது. அதாவது ஆன்மா வெளியே போயிடுச்சு, ஸோ உடம்புல எடை இழந்துருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடை கூடியிருக்கு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, மெஜாரிட்டி அடிப்படையில் எத்தனை பேருக்கு இந்த ஆன்மா வெளியேறினதும் கரெக்டாக உடம்புல எடை குறைஞ்சிது அதை கனெக்ட் பண்ணியிருக்காரு. கணக்கு பண்ணி அதில் அதிகப்படியான நம்பர்கள் வருது, அவர் அதையே ஃபைனல் பண்ணிட்டார். ஓகே அப்போ மனுஷ ஒருத்தர் இறந்தானா அவன் உடம்புலேருந்து ஆன்மா வெளியே போகுது, அந்த உடம்பு எடையை எடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரிசர்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவரோட ரிசர்ச்சை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையை தேடி அலைஞ்சிட்ருக்காருங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பத்திரிகையும் கேட்குறாங்க, என்ன நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க, என்ன உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொன்ன விஷயம், 1907 சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்னா, ஒருத்தர் இறக்கும் போது அவங்களோட உடம்புலேருந்து ஆன்மா வெளியேறதாகவும் இந்த ஆன்மாவோட எடை 21 கிராம் தான் அப்படின்ற விஷயத்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொன்னார். யாருமே நம்பலைங்க, எல்லாருமே என்னடா இது, இந்த மாதிரி ஒரு ஆய்வை செஞ்சுட்டு கரெக்டாக 21 கிராம் எப்படி சொல்ல முடியும், அந்த டைம் எப்படி இவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சுது, உடம்புலேருந்து ஆன்மா வெளியேறுதுன்னா அந்த விஷயம் முதல்ல இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, அந்த இடம் முழு நகர்ந்தா போதுமா, ஆன்மா வெளியேற மாதிரி நினச்சிக்கலாமான்னு சொல்லிட்டு பல கேள்விகளை இவரை நோக்கி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு நடுவில், இந்த சர்ச்சைகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற த நியூயார்க் டைம்ஸ் பத்திரிக்கை இருக்குல்லங்க, அதில்
இவரோட ரிசர்ச் சம்பந்தமா ஒரு ஆர்டிக்கல் வெளியிடப்பட்டிருச்சு. அவங்க அதுல டைட்டில என்ன கொடுத்திருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது போல மனுஷ உடம்புல இருக்க ஆன்மாவோட எடை 21 கிராம்னு ஒரு சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அவரு இப்படி யோசிக்கிறாருன்னு அவங்க டைட்டில கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறமா நிறைய பத்திரிகைகளுக்கும் சரி மருத்துவ இதழ்களுக்கும் சரி ஆசை வந்துருச்சு, என்னடா இது, இது போல எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியுமா, 21 கிராம் எப்படி ஒரு கண்டுபிடிச்சான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணாங்க. அப்படியே ஒவ்வொரு ஜேர்னலாங்க, அதாவது ஜேர்னல் ஆஃப் த அமெரிக்கன் சொசைட்டி ஃபார் ஃபிசிக்கல் ரீசர்ச் இவங்களா இருக்கட்டும், அமெரிக்கன் மெடிசன், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் ஜேர்னல், இப்படி தொடர்ந்து நிறைய பத்திரிகைகளும் இதழ்களும் இவரோட ஆய்வு சம்பந்தமான முடிவுகளை பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி உலகம் முழுக்க தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. என்னடா இது போல ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கலாமா, அப்போ நம்ம உடம்புல இருக்க ஆன்மாக்கு எடை 21 கிராம் தான் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. இதே காலகட்டத்தில் ஒரு பெருமையாக ஒரு கிடச்சிருங்க இந்த டாக்டர் அவர்களுக்கு. என்ன பெருமைன்னு பார்த்தீங்கன்னா, நவீன அறிவியலை பேஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியை முன்னெடுத்த மொத அறிவியல் விஞ்ஞானி இவர் தாப்பா அப்படின்ற மிகப்பெரிய பெயர் டாக்டர் டங்கன் அவர்களுக்கு கிடச்சிதுங்க. ஸோ இதனால் நிறைய விஞ்ஞானிகள் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, நாமளும் இது போல் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாமே, இது போல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாமளும் நம்மளோட பெயரை உலகத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம்ன்ற ஆசை நிறைய பேர் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இவரை பற்றி இன்னொரு விஷயமா வெளியே தெரிய வந்துச்சு. 15 நாய்களை வச்சியும் இதே டாக்டர் டங்கன் அவர்கள் இன்னொரு ஆய்வை முன்னெடுத்திருக்காரு. இதுவும் அதே கான்செப்ட் தாங்க, இந்த உடம்புலேருந்து ஆன்மா வெளியேறதா சொன்ன மாதிரி மனுஷங்களுக்கு இதே மாதிரி விலங்குகளுக்கு எது மாதிரி இருக்குது, விலங்குகள் உடம்புல இறந்ததுக்கப்புறமா ஆன்மா வெளியேறி என்னென்ன மாற்றங்கள் நிகழுது, இது சம்மந்தமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்ச விஷயமா உலகத்துக்கு தெரிய வருது. இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எந்த நாயுமே உடலோட எடையை இழக்கலையா, இந்த நாய்கள் கிட்டத்தட்ட 15 நாய்களுங்க ஒன்று ரெண்டு கிடையாது, இது எல்லாமே இறந்துருக்கு. இறந்ததுக்கப்புறமா அது உடம்புல என்ன எடை இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சோ அதே எடை தான் இறந்ததுக்கப்புறமா இருந்துச்சான். ஸோ விலங்குகளுக்கு ஆன்மா இல்லை அப்படின்ற கூற்றுக்கு இவர் வராரு. மனுஷங்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்குது, விலங்குகளுக்கு இல்லைன்னு சொல்கிறாரு டாக்டர் டங்கன் மெக்டூகல் அவர்கள். ஸோ இது சர்ச்சையை இன்னும் அதிகமாக்கி விட்டுருச்சு. அது எப்படி விலங்குகளுக்கு இல்லைன்னு சொல்லுவீங்க, மனுஷனுக்கு மட்டும் ஆன்மா இருக்குன்னு சொல்லுவீங்க, நீங்கள் முதல்ல பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் எடுத்துக்கல, நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணுவீங்க நாங்கள் ஏற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய சயின்டிஸ்ட் வரைஞ்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே தப்பு, எல்லாமே வேஸ்ட்டு, கொடுத்துருக்க ரிசல்ட் எல்லாமே தப்பாக இருக்க, போலியான ரிசல்ட்டு, நீங்கள் வச்ச மோட்டோவே தப்பாக இருக்குன்னு எல்லாருமே கடுகி பேச ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் டங்கனை. இதில் குறிப்பிட்டு ஒரு சில விஞ்ஞானிகளை பற்றி மட்டும் சொல்கிறேன் என்னென்ன விமர்சனங்களை முன் வச்சாங்கன்னு சொல்லிட்டு. இதில் முதல்ல எந்த விஞ்ஞானியோட விமர்சனத்தை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் பி கிளார்க், இவர் ஒரு ஃபிசிஷியனுங்க. இவர் என்ன சொன்னார், டாக்டர் டங்கன் அவர்களோட இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றி என்ன சொன்னார்னா, மனுஷன் இறந்த பிறகு ரத்தத்தை நுரையீரல் குளிர்விக்காததால் உடலில் வெப்பநிலை திடீர்னு உயருமாங்க. இதுக்கப்புறம் உடம்புல வியர்வை அதிகரித்ததால தான் 21 கிராம் எடை வரைக்கும் அந்த உடம்பு குறைஞ்சிருக்கான், செத்துப்போன உடம்பு இருக்குல்ல அது குறைஞ்சிருக்கான். நாய்களுக்கு வியர்வை சுரப்பி அப்படின்றதே கிடையாது, இதனால தான் அதுங்களுக்கு எடை இழப்புன்றது ஏற்படலைன்னு சொல்கிறாரு. ஸோ டங்கன் அவர்களோட ஆய்வு பார்த்தீங்கன்னா, மனுஷனை பேஸ் பண்ணதும் தப்பாக இருந்திருக்கு, விலங்குகளை பேஸ் பண்ணதும் தப்பாக இருந்திருக்கு, இதை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு அகஸ்டஸ் பி கிளார்க் அவர்கள் சொல்லியிருந்தாருங்க. ஆக்சுவலாக இந்த விவாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது, 1 வருஷம் வரைக்கும் பத்திரிகைகள் எல்லாமே பிரசுரித்து தள்ளுச்சு. இது போல் டாக்டர் டங்கன் இப்படி சொல்கிறாரு, ஆனால் இவரை தொடர்ந்து நிறைய விஞ்ஞானிகள் இவரோட கூற்றுக்கு எதிரான கூற்றை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பட்டியலில் இவரே இணைஞ்சிருக்காருன்னு போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒருத்தர் மட்டும் கிடையாதுங்க, கால் க்ரூசல் நிக்கி அப்படின்ற விஞ்ஞானியும் அவர் பங்குக்கு விமர்சனத்தை முன் வச்சார். என்ன சொன்னார்னா, ஒரே ஒரு நோயாளிக்கு உடனடியாக எடை இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்ற ஒரு காரணத்தை வச்சு எந்த முடிவுக்கும் வர முடியாது, பிற நோயாளிகளோட உடல்கள் எடை இழப்பு ஏற்படுத்தி பார்த்தீங்களா, இந்த ரிசல்ட்டை டங்கன் அலட்சியப்படுத்திருக்காருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அந்த 6 பேரில் ஒருத்தருக்கு மட்டும் ஏதோ இவர் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துச்சுன்றதுனால தூக்கி பெருசாக பேசிட்டு இதுவே ஆய்வு முடிவாக சொல்லிட்டாரு, அதை ஏற்றுக்க முடியாது. 6 பேருக்கும் இதே மாதிரி நடந்ததுதான் நம்ம ஏற்றுக்கலாம், ஆனால் மற்ற 5 ரிசல்ட் இருக்குல்ல இதை டங்கன் அவர்கள் அலட்சியப்படுத்திட்டாருன்னு பொது வெளியில் போட்டு சாடுறாருங்க. இதுக்கெல்லாம் மேலே ஒரு விஷயம் சொன்னாருங்க அவர், கேள் அவர்கள், ஆன்மா வெளியேறும் போதான எடை இழப்பு இருக்குல்ல, இதை துல்லியமாக கணிக்கிற கருவி இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அப்பேற்பட்ட கருவியே கையில் இல்லாதப்போ டங்கன் மட்டும் எப்படி துல்லியமாக இதுதான் இடம்னு சொல்ல முடியும், ஸோ என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு இவர் பங்குக்கு வச்சு செஞ்சாருங்க. இதே மாதிரி பிரபல ஃபிசிசிஸ்ட் ராபர்ட் எல் பார்க் அவர்கள் இவர் என்ன சொன்னார்னா, ஆன்மாவோட எடையை பற்றி டங்கன் அவர்கள் சொன்ன விஷயங்களை அறிவியல் பூர்வமாக ஏற்றுக்க முடியாதுன்னு போட்டு முடிச்சுட்டு போயிட்டாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபிசிசிஸ்டான ப்ரூஸ் ஹூட் அவர்கள் என்ன சொன்னார்னா, எடை இழப்பு நம்பகத்தன்மையானதாகவோ திரும்பவும் ஒரே மாதிரி நடப்பதாகவோ அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படலான்னு சொல்லிட்டாரு. நான் முதல்லே சொன்னேன், 6 பேர் எடுத்திங்கன்னா அந்த 6 பேருக்கு ஒரே ரிசல்ட் வந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம், ஆன்மாவோட எடை 21 கிராம்னு சொல்லிட்டு, ஆனால் ஒருத்தரோட எடையை மட்டும் பேஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்து சரியா இல்லைன்ட்டு அதுதான் இவரை சொல்கிறாருங்க. இதே மாதிரி ப்ரொஃபஸர் ரிச்சர்ட் வாய்ஸ்மன் என்ன சொன்னார்னா, அறிவியல் உண்மைக்கு புறம்பானதாகவே டங்கனோட கண்டுபிடிப்பு அரங்கேறி இருக்குன்னு சொல்கிறாரு.
டங்கன் ஏதோ பேருக்க முறத அறிவியல் ஆய்வுன்னு சொல்லி முன்னெடுத்திருக்காரு. இதுல அறிவியலே கிடையாது, அவர் நடிச்சிருக்காரு, ஏதோ ஒருத்தருக்காக நடந்திருக்கு, உடனே அதை ஆய்வு முடிவாக பப்ளிஷ் பண்ணிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க.